தியாகராஜன் சார், நான் உங்கள்கிட்ட கேட்பது, இன்று சபை நடவடிக்கைகளை முழுமையாக நீங்கள் கவனித்திருப்பீங்க. என்ன நடந்துச்சுன்னு முதற்கட்ட கருத்தை நீங்கள் சொல்லுங்கள். இரண்டு பக்கமும் சரியான முறையில் நடந்து கொண்டார்களா? இன்னும் இரண்டு நாட்கள் இருக்கின்றது, எப்படி பார்க்கின்றீர்கள் திரு தியாகராஜன்? நிச்சயமாக ஐஎன்டிஐஏ அதில் ஒன்றிய ஒரு எந்த அளவுக்கு அவர்கள் ஒற்றுமையாக இருக்கின்றார்கள் அப்படிங்கிறத வந்து இதில் வந்து நம்ம பார்க்க முடிந்தது. எந்த அளவுக்கு அவர்களுடைய ஒற்றுமை இன்மையும் நம்மால் பார்க்க முடிந்தது. அதாவது பிஜேடியினுடைய எம்பி வந்து பினாகி மிஸ்ரா அவர்கள், நான் வந்து இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு நான் வந்து ஒத்துப்போக மாட்டேன், இதோடு நான் உடன்படிக்கை எங்களுக்கு கிடையாது, ஏனென்றால் இப்பொழுது இருக்கின்ற அரசாங்கம் பல நற்பணிகளை வந்து செய்திருக்கின்றது, நல்ல திட்டங்களை செய்திருக்கின்றது அப்படிங்கிறது வந்து அவர் வந்து பதிவிட்டிருந்தார். இது வந்து ஒரு நல்ல ஒரு எதிர்கட்சிகளுக்கு ஒரு நல்ல ஒரு செய்தியாக இது வந்து பார்க்க முடியல, இந்த விஷயத்தை நம்ம பார்க்கும் பொழுது. இரண்டாவதாக, பல வந்து குற்றச்சாட்டுகள் இப்போ இருக்கக்கூடிய திரு மோடி அவர்கள் மீது வைக்கப்பட்ட பொழுதும், இப்பொழுது இருக்கக்கூடிய அரசாங்கத்தின் மீது வைக்கப்பட்ட பொழுதும், ஏன் இதுவரை வந்து அங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சர் வந்து நீக்கப்படவில்லை அப்படின்னு வந்து ஒரு கேள்வி வந்து எழுப்புறாங்க. மற்ற இடத்துலாம் வந்து பண்ணி செஞ்சுருக்கீங்களே, இங்கே ஏன் நீங்கள் வந்து டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுக்கல, ஏன் மோடி அவர்கள் வாய் திறக்கவில்லை, ஏன் வந்து அங்கே செல்லவில்லை அப்படின்னு பல கேள்விகள் வந்து கேள்விக்கணைகள் வந்து எழுப்பப்பட்டிருக்கின்றது. ஆனால் அதற்கு எதிர்கணைகளும் அங்கே வந்து நிறையா வந்து நம்மால் பார்க்க முடிகின்றது. முக்கியமாக நான் சொல்லணும் அப்படின்னு சொன்னால், எதிர்கட்சிகள் இணைந்து சென்ற அந்த டெலிகேஷன்ஸ், அதாவது ஜூலை மாதம் விசிட் பண்ணாங்க இல்லையா மணிப்பூர், அந்த விசிட் பண்ணப்பயே வந்து எதிரலைகள் அங்கேயே வந்து பொதுமக்களிடம் வந்து நம்மால் கேட்க முடிந்தது. அங்கே போனவங்களே வந்து திருப்பி கேட்டாங்க, 2 மாதம் நீங்கள் என்ன பண்ணீங்க, நீங்கள் வந்து ஓட்டுக்காக இங்கே வந்திருக்கீங்களா, அரசியல் செய்வதற்காக வந்திருக்கின்ற அப்படின்ட்டு. ஸோ பொறுத்திருந்து நாம் பார்க்க வேண்டும், இவர்கள் இந்த எடுத்திருக்கின்ற இந்த வந்து மணிப்பூரினுடைய இந்த இஷ்யூ அவர்களுக்கு வந்து ஒரு நல்ல சுமூகமான ஒரு நல்ல ஒரு முடிவை அவர்களுக்கு கொடுக்குமா, எதிர்கட்சிகளுக்கு கொடுக்குமா, ஓட்டு வங்கியை எடுத்து கொடுக்குமா, வருகின்ற தேர்தலில் அவர்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை கொண்டு கொடுக்குமா அப்படிங்கிறது வந்து கேள்விக்குறியாக தான் அமையும் அப்படிங்கிறதான் என்னுடைய கருத்தாக இருக்கும். இதில் கர்னல் தியாகராஜன், எனக்கு ஒரு கேள்வி. அறிவார்ந்த சபை உறுப்பினர்கள் இருக்கின்றதில் கிரவுண்டில் இன்றைக்கி என்ன நடக்கிறது? எதற்காக இந்த நம்பிக்கை இல்லா தீர்மானம், நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் அப்படிங்கிறத பார்க்கின்ற போது, அது குறித்து பேசுவதை விட்டுட்டு திரு பிஜேபியினுடைய முதல் பேட்ஸ்மேன் என்ன பேசினார்னா, ராகுல் காந்தியுடைய நடவடிக்கை, காங்கிரஸுடைய நடவடிக்கை, நேஷனல் ஹெரால்டு நடவடிக்கை, இப்படி சம்பந்தம் இல்லாத விஷயத்தை பேசுகிறார். இன்றைக்கு நான் என்ன கேட்கின்றேன், நாடு பட்டி எரிகின்றது. அப்படி இருக்கிற போது அது குறித்து தான் இந்த பிரச்சனைகளை நாங்கள் கொண்டு வந்தோம் என்பதை பேசாமல், ராகுல் காந்தியினுடைய கேஸு, நேஷனல் ஹெரால்டெல்லாம் பேச இப்போ என்ன தேவை இருக்கிறது? எனக்கு ஒரு ஷாக்காக இருந்துச்சு. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது இது வந்து ஒன் ஆஃப் த வே ஆஃப் அரசியல் தான் வந்து பண்ண, எல்லா அரசியல் கட்சிகளும் தன்னுடைய அரசியல் நிலைப்பாடே அரசியல் தான் செய்கின்றார். அதனால வந்து ஒவ்வொருத்தர் வந்து தவறு செய்யும் போது நீங்க பண்ணலையா அப்படின்னு தவறு வந்து எல்லா அரசியல் கட்சிகளும் வந்து கேட்டிருக்கின்றது. மாநிலத்திலிருந்து மத்தியில் வரை இது வந்து நடந்து கொண்டிருக்கின்றது. இதை தாண்டி வந்து அவர் ஒருத்தருடைய உரை மட்டும் அல்லாமல் நீங்க வந்து மற்றருடைய வந்து உரைகளை நீங்க வந்து பார்க்கும் பொழுது, ரிஜு அவர்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை வந்து கேள்வி கணக்கில் வந்து அவர்கள் மீது எதிர்கட்சிகள் மீது எழுப்பியிருக்கின்றார். அதாவது நீங்க பாத்தீங்கன்னா 2014 முன்பு இனப்பாகுபாடு அப்படிங்கிறது நார்த் ஈஸ்ட் மக்கள்னாலே ஒரு இனப்பாகுபாடு தான் பார்க்கப்பட்டார்கள். டெல்லியிலேயே வந்து நிறைய நார்த் ஈஸ்ட் பெண்கள் அந்த ஆண்கள்லாம் வந்து தாக்கப்பட்டார்கள். இது வந்து நம்மளும் வந்து செய்தியில் வந்து நிறையா பார்த்தோம், பல வந்து டிபேட்லாம் வந்து நடந்திருக்கு. ஆனால் 2014 பின்பு சிறு சிறிதாக குறைந்து இப்போ அது மாதிரி ஒரு என்ன பாகுபாடே கிடையாது இந்தியா முழுவதும் நார்த் ஈஸ்ட் மக்கள் மீது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு வந்திருக்கின்றது. ஏன் 2017-14 முன்பு நீங்கள் இந்த நிலையை கொண்டு வரவில்லை, இந்த மாதிரி ஒரு நல்ல நிலையை கொண்டு வரையிலாம் வந்து நிறைய கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க. இதை சார்ந்த கேள்விகளே வந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்க்க முடிகின்றது. இதை பார்க்கும்போது ஒரு விஷயம் எனக்கு வந்து கேள்வி வந்து, நிச்சயமாக இங்கே அறிவு சார்ந்த என்னுடைய சகோதரர்கள் வந்து இதற்கு வந்து பதிலளிப்பார்கள் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். அதாவது வந்து குறை சொல்லவில்லை, நான் வந்து ஒரு சென்டர் பாயிண்ட்லேயும் இந்த கேள்வி வந்து கேட்குறேன். நான் நெய்தர் லெஃப்ட் நார் ரைட் அப்படின்ட்டு, அதாவது மே மாதம் நடந்த இந்த சம்பவம் சரி வந்து ஒரு அங்கே வந்து இன்டர்நெட் துண்டிக்கப்பட்டு இருக்கின்றது, சரி ஓகே அது வந்து அக்செப்டபிள் ரைட். ஆனால் இந்த நிகழ்ச்சி நடந்த பிறகு நடந்த அந்த இடத்தில் அங்கே வந்து எதிர்கட்சியினுடைய வார்டு மெம்பர் இல்லையா, அங்கே ஒரு எம்எல்ஏ இல்லையா, அங்கே ஒரு எம்பி இல்லையா, இல்லை அவர்களுக்கு வந்து ஒருத்தரோடு ஒரு கண்ணு தெரியாமல் போயிடுச்சா, காய் தெரியாமல் போயிடுச்சா, இல்லை இந்த விஷயமே தெரியாமல் போயிடுச்சா, அந்த வீடியோ வெளில வர வரைக்கும் அந்த கிராமத்தில் இருக்கின்ற அந்த எதிர்கட்சி இல்லை இருக்கக்கூடிய அந்த ஒரு வார்டு மெம்பராக இருக்கட்டும், எம்எல்ஏவாக இருக்கட்டும், எம்பியாக இருக்கட்டும், அந்த தொகுதியினுடைய எம்பி எம்எல்ஏவாக இருக்கட்டும், அவர்களுக்கு ஏன் தெரியவில்லை, ஏன் அவர்கள் 2 மாதம் மௌனம் காத்தார்கள்?
அதற்கு உடனடியாக நீங்கள் வந்து அந்த விஷயத்தை வந்து கொண்டா வந்திருக்கலாமே டெல்லியில். டெல்லியில் கொண்டா வந்து நீங்கள் வந்து இப்போ அவங்க வந்து மீடியாவை வந்து பலமுறை வந்து அவர்கள் வந்து சந்தித்திருக்கின்றார்கள். அங்கே இருக்கக்கூடிய வந்து அரசியல் தலைவர்கள், அந்த அரசியல் தலைவர்கள் முன்னாடியே அந்த மீடியாவில் கொண்டு வந்திருக்கலாமே, அதற்கான நீதியை உடனடியாக வந்து கேட்டிருக்கலாமே. உடனடியாக வந்து தன்னுடைய வந்து லோயர் ஹவுஸ்லையோ வந்து மற்ற ஹவுஸ்லையோ வந்து அவங்க வந்து தன்னுடைய குரலை பதிவிட்டிருக்கலாமே அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி வந்து எழுகின்றது. ஜூலை மாதம் வரைக்கும் ஏன் வந்து அவர்கள் வந்து இதை வந்து தாமதப்படுத்தினார்கள்? நமக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியாமல் போச்சு, ரைட், ஒத்துக்கலாம். மற்ற மாநிலங்களில் இருக்கிறவங்களுக்கு தெரியாமல் போச்சு, ஒத்துக்கலாம். ஏன்னா அங்கே இன்டர்நெட் செய்தெல்லாம் அங்கே இருக்கிற வீடியோ வந்து வலைதளங்களில் வந்து பதிவிடப்பட முடியவில்லை. அங்கே இருக்கின்ற எதிர்கட்சிகள் என்ன செய்தது 2 மாதம் காலமாக அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மனதிற்கு வந்து வேதனை அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து பார்க்கப்படுகின்றது.